வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் பரமாத்மஸ்வரும், பரமாத்மஸ்வரும் அனைத்து மா மனித வணங்கி, இன்றைய தேதி 14/4/2020 செவ்வாய்க்கிழமை. இன்று தேய்பிரி அஷ்டமி 9:58 ஸ்டார்ட் ஆகுது, நாளை 9:58 முடியுது புதன்கிழமை. இந்த தேய்பிரி அஷ்டமி என்றால் என்ன? அஷ்டமியில் ரெண்டு இருக்குது, வலபிரி அஷ்டமி, தேய்பிரி அஷ்டமி. வலபிரி அஷ்டமி எடுத்தக்காரர் ஜெயிக்கிறதுக்காக ஜெயதுர்கை கும்பிடுறது. தேய்பிரி அஷ்டமி காலபைரவர். இந்த காலபைரவர்னால் ஸ்ரீ காலபைரவன் மந்திரம், காலபைரவன் சொல்லணும். ஏனென்றால் இந்த காலபைரவர் நம் காக்கும் கடவுள் என்று பொருள். எதை காப்பது என்றால், மனிதர்கள் அனைவரும் கண் திஷ்டிகள், போட்டி பொறாமைகள், ஏவல், பில்லி, சூனியங்கள், சகல அஷ்ட கர்மக்கட்டுக்கள், துரு தேவ தாக்குதல்கள், சகல சம்மணங்கள், பஞ்சபட்சி பிரயோகம், பெயர் வசியம், நட்சத்திர வசியம், தலைமுடி வசியம், போட்ட சட்டையிலிருந்து வசியம், அடுத்தது முள்ளம்பணி வசியம், அடுத்தது வந்து சுடுகாடு சம்பளம் தூவுறது, எலும்பு துண்டு பதிக்கிறது, தீட்டு துணியை பதிக்கிறது, அடுத்த மந்திரம் யந்திரம் எழுதி வீட்டில் பதிக்கிறது, முட்டையை மந்திச்சு கொடுக்கறது, எலும்பு மந்திச்சு பதிக்கிறது, இது மாதிரி செய்கிறாங்கள. இதெல்லாம் தீய எண்ணலைகள், எதிர்மறை எண்ணலைகளை மனிதன் உருவாக்கும். ஒரு எண்ணங்கள் அடங்குகள் செய்தவனுக்கு எந்த தீய சக்தியும் பாதிக்காது. அப்படி யார் சொல்கிறது? கரு குருசித்த மையத்தில் சொல்லித்தரோம். இப்போ இதெல்லாம் எதிர்மறை எண்ணெய் உருவாக்கி வீட்டில் கடையில் பிரச்சனை கொடுக்கும். இது இல்லாமல் ஒரு குச்சி இருக்குது, அசர குச்சின்னு பேர். ஒரு தீ குச்சி அளவுக்கு அந்த குச்சி எடுத்து நீங்கள் ஒரு கடையில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் அவ்வளோதான், அவ்வளோதாங்க அந்த குச்சி, அசர குச்சின்னு பேர். இந்த குச்சியை எடுத்து இப்போ ஒருத்தர் ஏற்ற மாதிரி கடை வச்சிட்டார், நமக்கு வேலை ஓடவே இல்லை, என்ன பார்க்குறாரு, அந்த கேரளாவில் போய் நான் எட்ட போய் அந்த குச்சியை வாங்கி, இவ்வளோ தான் அந்த குச்சியை வாங்கி அந்த கடையில் ஏதோ பக்கம் சொறி வச்சிட்டாங்கன்னா 14/4/2020 அந்த கடை க்ளோஸ் ஆகிடும். எப்படி க்ளோஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, லாஸ். இந்த குச்சிக்கு அனைத்து தேவ கட்டுப்பா சக்தி, அதை காக்கக்கூடிய சக்தி காலபைரவர்கிட்ட இருக்கிறது. ஒன்று, தீய சக்திகள் நம்மளை வராமல் தடுப்பார். சொர்ணாகர்ஷ்ணவர் பணசக்தியை கொடுப்பார். ஸ்ரீ காலபைரவர் நம்மளை காக்கும் கடவுள். நாம் அந்த காலபைரவர் மந்திரத்தை குருமுகமாக கற்று காலபைரவர் மந்திரருக்கு அதை கரு குருசித்த மையத்தில் சொல்லித்தரோம். அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் ரத்தத்தில் கலந்து 12-15 பேர் உங்களை ரவுண்ட் அப் பண்ணி வரும். எந்த துர்சக்திகள் தீய எண்ணெய்கள் வராது, யமன் வருவது தடுக்கும். அதாவது நான் மலேசியாவில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கும் பொழுது குருஜி ஃபோன் பண்ணார். நான் அட்டன் பண்ணல, அப்புறம் பக்கத்தில் இருந்ததை கூப்பிட்டு தம்பி பேச சொல்லு அப்படின்னாரு. உடனே என்ன வணக்கம்ண்ணா அப்படின்னேன். என்னப்பா அப்படின்னு, என்னப்பா காலபேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நீ உபதேசம் பண்ணக்கூடிய அந்த 10, அதாவது நம்ம குரு சிதமத்தில் 10 பயிற்சி தரும், அதில் 8வது பயிற்சி காலபேர் மந்திரம்னு போட்டிருக்கோம். அதில் தை படிக்கிறவங்க ஸ்ரீ காலபேரோட காலம் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் மந்திரத்தை யார் படிக்கிறாங்களோ அவர்கள் அனுமதியாலும் உயிர் அவங்கள்ட்ட போகாது. எவனை வெல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை உங்கள் சிஷ்யம் உபதேசம் பண்ணுறாரு, எனக்கு மரியாதையெல்லாம் ஸ்ரீ போடாமல் கால் மொட்டையாக போட்டிருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ கால் நம்ம கூட இருக்கார், குரு கூட இருக்கார். இந்த காலபை மந்திரத்தை நம்ம தெய்வ வழிபாட்டில் சொல்லித்தரோம். நீங்கள் கோயிலுக்கு போங்க, விளக்கு படுத்துங்க, பாலபிஷம் பண்ணுங்கள், இல்லை வந்து அந்த பூசணிக்காய் வந்து விளக்கு போடுறது, தேங்காயில் விளக்கு போடுறது, நீங்கள் வெத்தலை மாநில போட்டு என்ன தான் செய்தாலும் அதெல்லாம் தற்சமய ரெமிடி. காலபைர் மந்திரத்தை நாம் ஆதிநாத வாசியம் செய்து ரத்தத்தை கலந்து விட்டால் உலகில் எந்த மாந்திரியம் எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்காது. உங்களை 15 ரவுண்ட் அப் செய்து கொண்டிருக்கும். எங்கே செல்களோ அந்த உங்களுடைய எமனையும் வெல்லக்கூடிய மந்திரம் காலபைர் மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் கரு குருசித்த மையத்தில் உபதேசம் பண்ணுறோம். இது ஒரு செய்திகள் அத்தியாவசியம் எல்லாமே எல்கேஜி பிரிகேஜி நம்ம சொல்லிட்டு பிகேஜி டாக்டரேட் பட்டமக்கப்புறம் பட்டம் இல்லை, அதுதான் காலபைர் மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் ரத்தத்தில் கலம்பு எப்படி கலக்கணும்னு சொல்லித்தரோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்காலத்திலும் நம் பூமியில் இருக்கும் வரையில் எந்த துர்சக்திகளும் தீய எண்ணெய்களும் யமன், இது இல்லாமல் யமன் ஒரு தடுக்கக்கூடியது. கரு குருசித்த மையம் ப்ளஸ் 9179046380 79 நம்மளோட ஆதிநாதவாசிய பயிற்சியில் தெய்வ வழிபாட்டில் ஸ்ரீ கால மந்திரத்தை உபதேசம் செய்கிறோம். இன்று இரவு சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த தேய்பிரி அஷ்டமிங்கிறது மேக்ஸிமம் சாயந்தரம் 6 to 6 வரல இருக்குது, அந்த டைம் இருக்குது. இப்போ 10 மணி ஸ்டார்ட் ஆகுது. இன்று இரவு கருத்தை கணவன்மனை உடல் தேகம் செய்தால் கருத்தரிக்கும் குழந்தை பஞ்சமாக பாகனாக பறப்பான், ஈவி இறக்க மாட்டான், குலை செய்ய தயங்க மாட்டான்.
அதனால் இந்த இரவு கணவன் மனைவியர் இச்சாபத்தியை இருப்பது மிகவும் நல்லது. சகல சௌபாக்கியம் பெறுக. ப்ளஸ் கரு குரு சித்தி மையம் யூடியூப்பில் பாருங்கள், குரு சக்தி மையன்னு போட்டிருப்பேன், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் டெய்லி போட போகிறேன். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.